வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு, சதப்பிடிப்பு, சத அழுத்தம், நரம்பு அழுத்தம், நரம்பு இழுத்து பிடிப்பு, இப்படியெல்லாம் நிறையா இருக்கும். இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வீக்கமும் நமக்கு கணிசமாக வந்து சேர்ந்துடும். இதை வந்து இரவில் தூங்கினாலும், ஒரு சிலருக்கு தூக்கத்தில் கையோ காலோ பிறண்டி விழுந்தாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மிக கடுமையான வயிற்றுங்க தூக்குறது, கடுமையான உழைப்புங்கள் செஞ்சுட்டு நம்ம வந்து படுத்தாலும் இந்த மாதிரி ஆகிடும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக கீழே விழுந்தாவே போச்சு, என்னென்ன ஆகணுமோ அத்தனையும் ஆகிட்டு இருக்கும். சதையும் அடி வாங்கிடும், சத அழுத்தம் ஏற்படும், ரத்தமும் கட்டி போயிடும். இந்த மாதிரி பல வகையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே செய்யலைன்னா விழலை, உழைப்பும் இல்லை, நான் சும்மா சாதாரணமாக இருக்கிறேன், எனக்கு எப்படி இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, வாயு நீரும் பித்த நீரும் கூடினா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பகுதியில் அந்த கண்டக்காலில் வந்தாலும் சரி, பாதத்தில் வந்தாலும் சரி, அவ்வளோ அளவுக்கு பிடிப்பு விட்டு கொடுக்கவே கொடுக்காதுங்க. நம்ம என்னென்ன வைத்தியம் பண்ணிகிட்டே இருப்போம், சின்ன 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 வைத்தியம் எல்லாம் எல்லாம் ஒரு கை பாத்திரம், எதுக்குமே மெசையாது. அப்படி தொல்லை தரக்கூடிய விஷயமா, அவ்வளோ கடுமையாக நமக்கு வலிங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த சத பிடிப்பும் நரம்பு பிடிப்பு அழுத்தம். இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு மூலிகை இருக்குது. இது என்னன்றது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்க்குறது ஊசி தகர இலை. இது இந்த மூலிகை ஊசி தகர இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கூறு கூறாக ஊசி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இது ஊசி தகர இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாலு வகையான மூலிகை உண்டு இதிலேயே. இதில் காயும் பார்த்திங்கன்னா காராமணி மாதிரி இருக்கும் காய் இந்த செடியில். இது வந்து அதிகமான எடுத்த இடத்துல வந்து விளைச்சல் கிடையாதுங்க. எங்கன்னா ஒரு இடத்துல கொல்லமோட்டிலையோ, எங்கன்னா வில்லேஜ் பரம் பக்கத்தில் ஏரிக்கரை அந்த மாதிரி இடத்துல குளத்து மேட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செடிக்கு அதிகமான மருத்துவ குணம் உண்டு. முன்ன சொன்ன மாதிரி நரம்புக்கு இதில் தைலம் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த பதிவுங்கள்லாம் போடும்போது முக்கியமாக நீங்கள் முழுசாக பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எளிமையான வைத்தியம், எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. இதெல்லாம் நாலு விஷயம் நீங்கள் செய்கிறீங்களோ எப்படியோ அது உங்கள் செய்யலாம். தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னாவே மிக அற்புதமான ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த மூலிகைகள் அவ்வளோ எளிதில் கிடைக்காது. இது வளர்ச்சியாக ரொம்ப கம்மி தான், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் இது பூ பூக்கும். அதிலே மாதிரி பாருங்கள், இந்த பூ பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும், முட்டு முட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இதெல்லாம் பிஞ்சுங்க, ரொம்ப துளிர் பிஞ்சுங்க. இதை வந்து எப்படி நம்ம உபயோகம் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, இலையெல்லாம் பறிச்சுட்டு அம்மி மேலே வச்சு இல்லை மிக்சியில் போட்டு லேசாக தண்ணி தெளித்து சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப கரைச்சலாக இருந்தால் உங்களுக்கு பத்து போகிறதுக்கு வராது. கெட்டியாக கெட்டி சட்னி அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. தண்ணி தெளித்து கடாயில் போட்டு இதமாக சூடு பண்ணுங்கள், நல்லா கலாரி கொடுத்துக்கினா வாங்க. நமக்கு என்ன சூடு நமக்கு தேவையோ அந்த இடத்துல சத பிரண்டி இருந்தால் சரி, சத அழுத்தமாக இருந்து ரத்த கட்டி இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு காலிலேருந்து நரம்புங்கள்லாம் இழுக்கும், அந்த மாதிரி அந்த நரம்பு பகுதியில் இது வந்து சும்மா லேசாக காலில் தடவி வச்சுட்டு போயிருக்கும், அப்படி இப்படி உக்காந்துக்கிட்டே இருந்தால் போதும், சரியாயிடும். ஒரு சிலருக்கு இரவில் தான் கட்டி படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது என்ன, இரவிலையும் கட்டி இதை வந்து படுத்துடலாம். சும்மா லேசாக ஒரு துணி சுற்றி வச்சாவே போதும், அந்த அளவுக்கு வலியெல்லாம் மிக கடுமையாக சரி செய்யக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் ஒரு முறை செஞ்சால் போதுமா அப்படின்னா, இந்த வைத்திய முறையில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு முறை சொல்லுவாங்க எல்லாருமே. எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் மூணு முறை செய்கிறது ஒரு நம்ம முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள் இது. அதே மாதிரி சொல்லப்போனாக்கா மூணு நாள் விருந்து மூணு நாள் மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மூணு நாள் பழக்கம்தான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மூணு வேளை போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த நரம்பு பிடிப்பு
இதெல்லாம் சரியாயிடும், சதை பிடிப்பும் சரியாயிடுங்க. இந்த முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.